ஓகே, குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு நாம பார்க்க போறது நாளைக்கு நடக்க போற எக்ஸாம், நாளைக்கு அல்லது நாளைக்கு இந்த ரெண்டு நாளும் எக்ஸாம் நடக்க போகுது. அந்த எக்ஸாமுக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை வந்து ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கணேஷ் அண்ட் கோ அப்படிங்கிறது நம்முடைய கொஸ்டின் பேப்பர், மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி. உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கிறது தெரியுதா அப்படின்னு சொன்னேன், தெரியுதா உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கிறது. ஸ்ரீ கணேஷ் அண்ட்கோ அப்படிங்கிறது ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி. 1/4/2019 நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதனுடைய ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தாச்சு. அட்வர்டைசிங் சர்வீஸ்க்கு 18% ஜிஎஸ்டி, அதுக்கு வந்து ஹெச்எஸ்என் கோடும் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் கேபிட்டல் போட்டுக்கணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் கேபிட்டல் போட்டுக்கணும். அதில் சன்ட்ரி டெட்டார்ஸ் வந்து பிரேக்கப் இருக்குது, அந்த பிரேக்கப் போட்டுக்கணும். கேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஆல்டர் பண்ணிக்கணும். கேஷ் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது, ஆல்டர் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று பேங்க் வந்து ஓடி அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, அதே மாதிரி இங்கே பேங்க்கு இது ஒன்று இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி சன்ட்ரி டெட்டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரேக்கப் இருக்கும், இதை வந்து என்ட்ரி பண்ணக்கூடாது. சீ த பிரேக்கப் அண்ட் டூ தி என்ட்ரி. சீ த பிரேக்கப், கீழே வந்து பிரேக்கப் இருக்கும், அந்த பிரேக்கப் தான் என்ட்ரி பண்ணணும், ஓகேவா? ஸோ இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸோட கண்டிஷன்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் என்னென்னங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் சொல்லிடலாம், ஓகேவா? என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் நான் சொல்லிடுறேன். அந்த ஸ்டெப்ஸ் படி நம்ம ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருக்கோம். போட்டுறேன் ஸ்டெப்ஸை. ஒரே ஒரு நிமிஷம், என்னென்ன ஸ்டெப்பு பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். அந்த ஸ்டெப்பை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் கம்பெனி, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும், ஓகேவா? அடுத்து என்ன பண்ணும் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து என்ன பண்ணணும், கம்பெனி கிரியேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அடுத்தது F11 F3 அதில் ஜிஎஸ்டி எனேபிள், ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணி F11 F3 ஜிஎஸ்டி வந்து எனேபிள் பண்ணி. அடுத்தது ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் எனேபிள், ஜிஎஸ்டியில் கிளாசிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கணும், ஜிஎஸ்டியில் கிளாசிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு கிளாசிஃபிகேஷனை கிரியேட் பண்ணணும், கிளாசிஃபிகேஷன் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கிரியேட் ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ். ஜிஎஸ்டி லெட்ஜர் என்னென்ன இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் என்னென்ன அப்படின்னாக்க, ஒன்று அட்வர்டைசிங் சர்வீசஸ், அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படிங்கிறது அண்டர் வந்து எதுக்கே வரும், அண்டர் வந்து சேல்ஸ் கேர். அதே மாதிரி அவுட்புட்டு சிஜிஎஸ்டி, அவுட்புட்டு சிஜிஎஸ்டி அண்டர் வந்து டியூட்டிஸ் அண்டு டாக்ஸ், டியூட்டிஸ் அண்டு டாக்ஸ். அதே மாதிரி அவுட்புட்டு எஸ்ஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அது வந்து அதுவும் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப், அது வந்து அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த லெட்ஜரில் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம், ஓகேவா? அதுக்கப்புறம் கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும், கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸ். அதுக்கப்புறம் கிரியேட் சேல்ஸ் என்ட்ரி, அடுத்தது கிரியேட் ரசிப்ட் என்ட்ரிஸ், கிரியேட் ரசிப்ட் என்ட்ரிஸ். அதுக்கப்புறம் கிரியேட் கான்ட்ரா, கான்ட்ரா என்ட்ரி பண்ணணும். அப்புறம் கிரியேட் பேமெண்ட் என்ட்ரி, ஃபைனலாக வியூ பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல் ஓப்பனிங் பேலன்ஸு அவள் சேல்ஸ் வச்சு இதெல்லாம் வந்து வியூ பண்ணணும்,
இதுதான் வந்து நமக்கு ஸ்கோப் இன்னைக்கு. ஓகேவா, இதுதான் நமக்கு இன்னைக்கு ஸ்கோப். பார்க்கலாமா பார்க்கலாமா, ரெடி? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கிரியேட் பண்ண போகிறோம். கம்பெனி கிரியேட் பண்ண போகிறோம். கம்பெனியோட பேர் என்ன? ஸ்ரீ கணேஷ் அண்ட் கோ அப்படிங்கிறது கம்பெனியோட பேர். கம்பெனியோட பேர் என்ன? ஸ்ரீ கணேஷ் அண்ட் கோ. கிரியேட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ரீ கணேஷ் அண்ட் கோ அப்படின்னு கம்பெனி கிரியேட் பண்ணுறோம். ஸ்ரீ கணேஷ் அண்ட் கோ. எப்பயிலேருந்து நம்ம தயார் பண்ணுறோம் இந்த கம்பெனியை? 1/4/2019 இல்லையா? அட்ரஸ்லேருந்து எல்லாமே போட்டுக்கோ. 10-2 பிருந்தாவனம், செகண்ட் ஸ்ட்ரீட்டு, சேட்பட், சென்னை, 6,31. இந்த மாதிரி அட்ரஸ் போட்டுக்கோ. ஸ்டேட்டு முக்கியம். பின்கோடு 2 போட்டுக்கோங்க. டெலிஃபோன் நம்பர் இருந்தால் டெலிஃபோன் நம்பர் போட்டுக்கோ. இதெல்லாம் ஒன்றும் பெரிய டைம் எடுக்காது, அதனால் போட்டுக்கோ. 8825470442 மொபைல் நம்பர் போட்டுக்கோ. ஃபேக்ஸ் நம்பர் வேண்டாம். இமெயில் ஐடி போட்டுக்கோ. ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. வெப்சைட் அட்ரஸ் இருந்தால் போட்டுக்கோ. ஸோ இதெல்லாம் காமன் இன்ஃபர்மேஷன். கம்பெனி எப்போலேருந்து ஆரம்பிக்கிறோம்? 1/4/2019. ஸோ 1/4/2019 அப்படின்னு போட்டுருவோம். என்டர். 1/4/2019 என்டர் என்டர் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்? கம்பெனி கிரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு கம்பெனி கிரியேட் பண்ணோம். இதில் வந்து நீ ஒரு ஸ்டெப்ஸை நோட் பேப்பரில் எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பு முடியும் போதும் என்ன பண்ணணும்? நீங்கள் டிக்கு போட்டே வரணும். ஒவ்வொரு ஸ்டெப் முடியும் போதும் நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே டிக்கு போட்டே வரணும். ஸோ கம்பெனி கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டோமா? ஓகே. அடுத்தது என்ன பண்ணோம்? F11, F3 ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணணும். ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் எனேபிள் பண்ணணும். அதுக்கு இடையில இந்த கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் இன்வென்ட்ரி வந்து நோ கொடுத்துருங்க. ஜிஎஸ்டி எஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பரை போடுங்க. கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பரை போடுங்க. கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பரை போடுங்க. அடுத்தது கிளாசிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஸோ 2வது ஸ்டெப்பு ஓவர். 2வது ஸ்டெப்பு ஓவர். 2வது ஸ்டெப்பு ஓவர். 2வது ஸ்டெப்பு ஓவர். 3வது ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன்? கிளாசிஃபிகேஷன் எனபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கிளாசிஃபிகேஷன் நமக்கு என்னென்னா அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு கிளாசிஃபிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணணும்? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலியில் ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் போயிட்டு அட்வர்டைசிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாசிஃபிகேஷன் க்ரியேட் பண்ணுங்கள். -18% அப்படின்னு போட்டு டிஸ்கிரிப்ஷனில் அதே மாதிரி போட்டுப்போம். அட்வர்டைசிங் சார்ஜஸ் அப்படின்னு ஹெச்எஸ்என் வந்து இங்கே போட்டிருக்கேன். 4911 அந்த எக்ஸ்பிரிக்கு இல்லையா? 4911. அடுத்தது 5266. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் நாட் அப்படிங்கிறது போட்டிருங்க. டேக்ஸபிலிட்டியில் டேக்ஸபிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டேக்ஸ் எவ்வளோ ரேட்டு? 18% போட்டிருக்கேன். 18%. ஓகேவா? 18% ஐஜிஎஸ்டியில் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது க்ரியேட் ஆகிடும். ஸோ கிளாசிஃபிகேஷன் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணியாச்சு. அது முடிஞ்சிச்சா அதை வந்து என்ன பண்ணிக்கணும்? ஓகே. அடுத்தது கிளாசிஃபிகேஷன் க்ரியேட் பண்ணணும். கிளாசிஃபிகேஷன் க்ரியேட் பண்ணியாச்சு, அது ஓகே. ஜிஎஸ்டி லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். என்னென்ன லெட்ஜர் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன்? அட்வர்டைசிங் சர்வீசஸ், அவுட்புட் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப். இது 4 க்ரியேட் பண்ணணும். க்ரியேட்டில் போயிட்டு லெட்ஜரில் போயிட்டு ஒவ்வொன்று ஒன் பை ஒன் ஒவ்வொரு லெட்ஜராக க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? என்னென்ன க்ரியேட் பண்ணோம்? முதல்ல வந்து சேல்ஸ் இருக்கு. அட்வர்டைசிங் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு சேல்ஸ் இருக்கு. அது எது கீழே வரும் அப்படின்னா சேல்ஸ் கீழே வரும். இது வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள். செட் ஆல்டர்னோ என்டர் 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 கொடுத்து அப்ளை சேவ் பண்ண வேண்டியதான், வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் லெட்ஜர். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அது அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். ஜிஎஸ்டியில் சி வந்தால் சென்ட்ரல். அடுத்தது அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். ஜிஎஸ்டியில் இது வந்து ஸ்டேட் டாக்ஸ். கண்ட்ரோல் ஏ. அடுத்தது இன்னும் ஒரு லெட்ஜர் ரவுண்ட் ஆஃப். ரவுண்ட் ஆஃப்ங்கிறது எதுக்கே வரும் அப்படின்னா இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே வரும். ரவுண்ட் ஆஃப்ங்கிறது எதுக்கே வரும்? இன்டெரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி நாட் அப்ளிகபிள் சேவ் பண்ணும். ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி லெட்ஜர் நம்ம க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் பண்ணியாச்சு. ஜிஎஸ்டி லெட்ஜர் நம்ம க்ரியேட் பண்ணோம். அதை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஒரு நிமிஷம், இது நமக்கு வேணுமா? இந்த சம் வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் முதல்ல கட் பண்ணி தூக்கி விட்டுருக்கு.
ஜிஎஸ்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணணும், கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு வாங்க. ஓப்பனிங் பேலன்ஸில் உமர் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட், இந்துமதி கம்ப்யூட்டர் அண்டர் சன்டி கிரெடிட்டார், சிபி லோன் வந்து லோன் கீழே வரும், பேங்க் ஓடி ஓடி கீழே வரணும், லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட், சாரி ஃபிக்ஸட் அசட் கீழே வரணும். இது லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து ஃபிக்ஸட் அசட் கீழே வரணும், போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் கீழே வரணும், ரெண்டல் அட்வான்ஸு அட்வான்ஸ் கீழே வரணும். அடுத்தது சன்ட்ரி டெட்டார்ஸ், இதுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம என்ட்ரி பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து பிரேக்கப் கீழே கொடுத்துருக்கோம், அந்த பிரேக்கப் என்ட்ரி பண்ணணும். ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து அண்டர் ஃபிக்ஸட் டெபாசிட் வரும், கேஷ் வந்து ஆல்டர் பண்ணணும், பேங்க் லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, சன்ட்ரி டெட்டார்ஸை தனியாக ட்ரீட் பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட் ஆல்டர் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் பேங்க்கு, பேங்க் ஓடி அக்கௌண்ட் ரெண்டு இருக்குது போகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உமர் கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட் போட்டோம், டேலி ஆகும்போது நம்முடைய கொடுத்துருக்கிற கொஸ்டின் பேப்பருடைய பேலன்ஸ் ஷீட் டோட்டலும் டேலி பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கதும் ரெண்டு சைடும் டேலியாக இருக்கணும். டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் வரக்கூடாது, அப்போ தான் நீ பண்ணின சம் ரைட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ்லாம் முதல்ல என்ட்ரி பண்ணிட்டே வருவோம், அப்புறமா டெபிட் பேலன்ஸ் என்ட்ரி பண்ணுவோம். ரைட்டா? ரைட். ஃபஸ்ட்டு வந்து உமர் கேபிட்டல் டேலிக்கு போகிறோம், அதில் மல்டிபிள் லெட்ஜரில் கிரியேட் பண்ணுங்கள், கடை கடனை மல்டிபிள் லெட்ஜரில் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு லெட்ஜரை ட்ரை பண்ணுங்கள், அதில் ஆல்ட் ஹெச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மல்டி கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மல்டி கிரியேட்டை கொடுத்துட்டிங்கன்னா ஆல் ஐட்டம் கீழே உமர் கேபிட்டல், உமர் கேபிட்டல் அப்படிங்கிறது எது கீழே வரும் அப்படின்னா கேபிட்டல் அப்படிங்கிறது கீழே வரும், உமர் கேபிட்டலுங்கிறது கேபிட்டல் கீழே வரும். எவ்வளவு அப்படின்னா 400,000 ரூபாய், உமர் கேபிட்டல் எவ்வளவு 400,000 ரூபாய். என்டர் என்டர், இது வந்து கிரெடிட் பேலன்ஸ், அதனால் அதுதான். அடுத்தது இந்துமதி கம்ப்யூட்டருக்கு 1,46,900 இருக்கு, 1,46,900. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, சார் நம்ம ஸோ இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார், நான் சொல்லிட்டேன் சார், இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், தேங்க்யூ. இந்துமதி கம்ப்யூட்டர், இந்துமதி கம்ப்யூட்டர் 20,46,900, இந்துமதி கம்ப்யூட்டர், இந்துமதி கம்ப்யூட்டர். இவங்க வந்து சன்ட்ரி கிரெடிட்டர், இவங்க வந்து யார் அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டர், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டர் கீழே வரும். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 20,46,900, 20,46,900. இவங்க வந்து சன்ட்ரி கிரெடிட்டர், பில் வைஸ் வந்து கேட்டுச்சுன்னா என்டர் என்டர் கொடுத்து அப்படியே போட்டு விட்டுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை. அடுத்தது சிஇபி லோன், ஓகேப்பா, சிபி லோன் எது கீழே வரும் அப்படின்னா செக்யூர்டு லோன் கீழே போடணும், சிபி லோனு செக்யூர்டு லோன் அப்படின்றது பார்த்திங்களா அது கீழே போடணும், ஏன்னா பேங்க் லோன் வந்து வித்தவுட் செக்யூரிட்டி தரமாட்டாங்க, ஓகேப்பா. எவ்வளோ அப்படின்னா 1,10,000 கிரெடிட் பேலன்ஸ் என்ட்ரு போட்டுருங்க. அடுத்தது இந்தியன் பேங்க் ஓடி, இது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 13,56,272 இருக்குது, இந்தியன் பேங்க்கோட ஓடி. இது எது கீழே வரும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் கீழே கிடையாது, ஓடி அக்கௌண்ட் கீழே வரும், ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓப்பனிங் பேலன்ஸில் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓடி வந்து ஓடி அக்கௌண்ட் கீழே தான் வரணும். எவ்வளவு 13,56,272 நினைக்கிறேன், ரைட்டா, 13,56,272. ஸோ லைபிலிட்டி சைடு முடிஞ்சு போச்சு, என்டர் என்டர் கொடுத்து சேவ் பண்ணு. அடுத்தது அசட் சைடு, அசட் சைடுக்கும் அதே மாதிரி வா, ஆல்ட் ஹெச், அதுக்கு அடுத்தது ஆல்ட் ஹெச் கொடுத்தீங்கன்னா மல்டி கிரியேட் திரும்ப வந்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வாங்க, லேண்ட் அண்ட் பில்டிங்கிறது எது கீழே வரும், ஃபிக்ஸட் அசட்ஸ் கீழே வரும். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸட் அசட்ஸ், எவ்வளோ அமௌண்ட்டு 11,35,788, 11,35,788, ஓகேவா. அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது எது கீழே வரும், ஃபிக்ஸட் டெபாசிட் கீழே வரும், போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது எது கீழே வரும் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் கீழே வரும், டெபாசிட்ஸ் அக்கௌண்ட்ஸ் கீழே வரும். எவ்வளவு 30,000 ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸில், 30,000 ரூபாய் டெபாசிட்ஸ், டெபிட் பேலன்ஸ். அடுத்தது ரெண்டல் அட்வான்ஸ், ரெண்டல் அட்வான்ஸ் அப்படின்னா நீ கொடுத்துருக்கீங்க ஒரு ஷாப்பு நாம் வாடகைக்கு எடுத்துருக்கோம், அதுக்கு நாம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது நமக்கு அசட் வர வேண்டிய காசு, ஓகேம்மா. ஸோ இது நமக்கு என்னது வர வேண்டிய காசு, ரெண்டல் அட்வான்ஸ் அப்படிங்கிறது. ரெண்டல் அட்வான்ஸ் எதுக்கே வரும் அப்படின்னா அட்வான்ஸ் கீழே வரும், லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் இல்லையா அதுக்கே வரும். எவ்வளவு 1,01,00,000 டெபிட் பேலன்ஸ். சன்ட்ரி டெட்டர் என்ட்ரி பண்ண வேண்டாம், ஃபிக்ஸட் டெபாசிட் போடுங்க 80,000 ரூபாய், ஃபிக்ஸட் டெபாசிட் 80,000 ரூபாய். இப்போ
80,000 ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட், கேஷ் ஆர்டர் பண்ணக்கூடாது, பேங்க் வந்து கிரியேட் பண்ணணும்னு இருக்கேன். பேங்க் வந்து கிரியேட் பண்ணிக்கோ. பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டு, அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டு எவ்வளோன்னா 4,15,384, 4,15,384. ஸோ என்ட்ரு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுவேன். இப்போதைக்கு நம்ம ரெண்டு விஷயம் இதில் என்ட்ரி பண்ணாமல் இருக்கோம். ஒன்று வந்து கேஷு, இன்னொன்று சண்டே டேட்டா. கேஷ் லெட்ஜர் வந்து ஆர்டர் தான் பண்ணணும், 24,000 இருக்குது. ஸோ இப்போ கேஷ் லெட்ஜர் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னா, ஆர்டரில் போய்ட்டு லெட்ஜரில் போய்ட்டு கேஷ் அப்படின்னு போகலாம். எவ்வளோ இருக்குது? இன்னும் இல்லை ஓகேவா, இன்னும் இல்லை பேலன்ஸ் 24,000 இருக்குது. 24,000 இருக்குது ஓகேவா. கேஷ் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது, ஆர்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எப்படி ஆர்டர் பண்ணுறது இன்னொரு வாட்டி சொல்கிறேன். கேட்வே டாலி வாங்க, ஆர்டரில் போங்க, அது லெட்ஜரில் போய்ட்டு கேஷ் அப்படிங்கிற லெட்ஜரை செலக்ட் பண்ணிக்கோ. என்ட்ரு என்ட்ரு கொடுத்துட்டு இந்த இடத்துல மாற்றணும், இந்த இடத்துல மாற்றணும். எப்படி பண்ணணும்? ஆர்டரில் கொடுத்து என்ட்ரு என்ட்ரு கொடுக்கணும். இந்த இடத்துல ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குதுல்ல, அந்த இடத்துல 24,000 அப்படின்னு போகணும். அதுக்கப்புறம் சன்ட்ரி டெட்டார் போகணும். 21,27,000 டிஃப்ரென்ஸு கரெக்டாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்கள், 21,28,000 டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டி டேட்டாக இருக்காங்க, அது நம்ம போடணும். அது போட்டால் இப்போ டேலி ஆகிடும், திரும்பவும் மல்டிபிள் லெட்ஜரில் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இது வரைக்கும் யாருக்கும் புரியாமல் இருக்கா? இது வரைக்கும் யாருக்கும் புரியாமல் இருக்கா? இது வரைக்கும் யாருக்கும் புரியாமல் இருக்காப்பா? புரியுதுல்ல, ப்ரொசீட் பண்ணலாம். எஸ் சார். இப்போ பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே அமௌண்ட் மாதிரி தான் தெரியும். ஆனால் இங்கே என்ன இருக்கு பாருங்க, டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த 21,28,000 என்ன அப்படின்னா சன்ட்ரி டேட்டாஸ் நம்ம இன்னும் என்ட்ரி பண்ணாமல் இருக்கோம், அதுதான் இந்த 21,28,000 டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸை இப்போ நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். அதுக்கு பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கு. இந்த இலக்கிய செல்வி இதெல்லாம் கூட்டம்னு வச்சுக்கேன், 21,28,000 அழகாக வந்துடும் இதெல்லாம் ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ கூட்டி போடணும். இதுக்கு எப்படி என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னா, திரும்பவும் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிடணும், மல்டிபிளில் கிரியேட் பண்ணலாம், ஏன்னா எல்லாமே சண்டே டேட்டா தான். அப்போ வந்து இது என்னென்னா, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போய்ட்டு லெட்ஜரில் போய்ட்டு ஆல்ட் ஹெச் கொடுத்து மல்டி கிரியேட் கொடுக்கலாம். இந்த இடத்துல ஆல் ஐட்டம் பார்த்துட்டா என்ன செலக்ட் பண்ணணும், சண்டே டேட்டார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அப்போ பேரு அமௌண்ட்டு, பேரு அமௌண்ட்டு அதை மாத்திரம் என்ட்ரி பண்ணால் போதும், அண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இலக்கிய செல்வி எடுத்திருந்தா 32,000, இலக்கிய செல்வி 32,000, சண்டே டேட்டாங்கிறது தானாக வரும் ஓகேவா, சண்டே டேட்டாங்கிறது தானாக வரும். இந்த மாதிரி பில் வைஸ் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, எஃப்லவனில் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிடணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, எஃப்லவன் ஃபியூச்சர் இருக்குல்ல, எஃப்லவன் ஃபியூச்சரில் எனபிள் பில் வைஸ் லீடரில் நோ பண்ணிவிடு, எனபிள் பில் வைஸ் லீடரில் நோ பண்ணிவிடு, நோ பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பண்ணணும் ஓகேவா. அப்புறமா நீங்கள் பண்ணணும், ஆல்ட் ஹெச் கொடுத்து மல்டி கிரியேட்டில் போய்ட்டு அண்டர் சந்தி கிரெடிட் கார்டில் போய்ட்டு, சாரி சந்தி டேட்டாவில் போய்ட்டு இலக்கிய செல்வி எவ்வளோ அமௌண்ட், இலக்கிய செல்வி 32,000. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாக்க இப்போ வந்து உனக்கு என்ன பண்ணாது, இது கேட்காது, எது கேட்காது, எது கேட்காது. ரமேஷ் என்ன வந்தீங்க, வந்துட்டு அப்படியே போயிட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில் வைஸ் டீடைல் வந்து உங்களுக்கு கேட்காது ஓகேவா, பில் வைஸ் டீடைல் வந்து உங்களுக்கு கேட்காது. அடுத்தது பாருங்க, அடுத்தது குணசேகரன் 142,000, குணசேகரன் வந்து 192,000, சாரி 192,000. அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணணும். அரவிந்தன் 160,000, 160,000. அடுத்தது கௌசல்யா, காபி பண்ணி போட வேண்டியதுதான், கௌசல்யா 224,000. அடுத்தது பவித்ரா 160,000, 160,000. பொன்ராஜா 256,000. என்டர் என்டர். ராஜேஸ்வரி 96,000. என்டர் என்டர். சாந்தி பிரியா 240,000. என்டர். ஷர்மிளா 160,000. சசிகலா
192,000. விக்னேஷ் 256,000. அடுத்தது யோகேஷ் 160,000. ஸோ இந்த மாதிரி நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுருவோம். என்டர் என்டர் கொடுத்து சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ போய் பேலன்ஸ் பண்ணுவோம். சொல்லுமா ஷர்மிளா 160,000 சார். அங்க வேற 60,000 போட்டுருக்கோம். அப்படியா? ஆ ஆல்டர் போறேன். அந்த மாதிரி போட்டா என்ன ஆகும்னா பேலன்ஸ் ஷீட் வந்து டாலி ஆகாது. ஓகேவா? என்னது டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 144,000 அப்படின்னு இருக்கு. ஷர்மிளா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100,000 எவ்வளோ வரணும்? 16,000 வரணும். ஓகேவா? 16,000 வரணும். ஆனால் நம்ம சாரி 160,000 போடணும், அமௌண்ட்டு கம்மியாக போட்டோம். F4 போட்டு நம்ம லெஜரை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஷர்மிளா அப்படிங்கிற லெஜரை போட்டு நம்ம வந்து லெஜரை வந்து கரெக்ட் பண்ணணும், ஆல்டர் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஆல்டரில் போயிட்டு லெஜரில் போயிட்டு ஷர்மிளா அப்படின்னு போட்டு ஒன் லேக் 60,000 அப்படின்னு என்ட்ரி பண்ணுவோம். சொன்னது யாருமா? சொன்னது யாரு? பிரியதர்ஷினி சார். எந்த பிரியதர்ஷினி? கோயம்புத்தூர் பிரியதர்ஷினி. கோயம்புத்தூர் பிரியதர்ஷினி. கோயம்புத்தூர் பிரியதர்ஷினி, உன்னோட மொபைல் நம்பர் சொல்லுமா? எஸ் சார். 96 96. 96 55 55 41 41 41. இல்ல வேண்டாம், நீ கூகுள் பேல இல்லையோ? கூகுள் பே நம்பர் இல்லையா? கூகுள் பே வேற நம்பர் சார். அந்த நம்பரை சொல்லு எனக்கு. வாட்ஸ்அப் பண்ணு, வாட்ஸ்அப் பண்ணு. நம்பர் சொல்ல வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணு. ஓகே ஓகே. உனக்கு 10 ரூபாய் அவார்டு வழங்கப்படுகிறது ஜமீன் ஃபவுண்டேஷன் சார்பா. நீ கரெக்டா சொன்ன இந்த இது முடிச்சதும் உனக்கு 10 ரூபாய் பரிசு வழங்கும். இப்ப கூட்டத்துல உங்ககிட்ட நம்பர் கேட்க வேண்டாம், அப்புறம் நான் சொல்றேன். கூகுள் பேல வாத்தியார் உனக்கு 10 ரூபாய் தரேன். எதுக்காகனா கிளீன் அப்சர்வ், நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கறத கிளீனா அப்சர்வ் பண்ண பத்தியா? வெரி குட், அப்ரிசியேஷன். அதுக்கு வந்து மனமார்ந்த கைத்தட்டு. இப்போதைக்கு 10 ரூபாய் உனக்கு கிராண்டட், ரைட்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓபனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும். அடுத்தது பாக்குறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரசீது. ஒன்னொன்னுக்கும் பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். ஓகேவா? ஒன்னொன்னுக்கும் என்ன பண்ணணும், சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். இலக்கிய செல்விக்கு இந்த அமௌண்ட் என்னைக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 நாளில் இலக்கிய செல்விக்கு 28,500 அட்வர்டைசிங் சார்ஜஸ். அட்வர்டைசிங் சார்ஜஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும், இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். டேலிக்கு வந்துடுங்க. டேலிக்கு வந்துட்டு அக்கௌண்டிங் வவுச்சர் வி போடுங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் வி போடுங்க. வி போட்டு சேல்ஸுக்கு F8 போட்டுருக்கோம். சேல்ஸுக்கு F8 போட்டுருக்கோம். நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வேறு வேறு டேட் போட்டிருக்கேன். ஆனாலும் நீங்கள் எல்லாமே 1ஆம் தேதி 2ஆம் தேதியே போடுங்க. ஏன்னா உங்களுக்கு அதுதான் வேலை சார், எனக்கும் அதுதான் வேலை. ஏப்ரல் மாதம் இருக்கிறது எல்லாம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி போடுங்க, ரைட்டா? இப்போ 1ஆம் தேதி இலக்கிய செலவுக்கு 28,500. அது எப்படி போகிறது? டேலிக்கு போகணும், F2 போடுங்க. 1ஆம் தேதி F2 போட்டு 1 நாள் போடுங்க. 1 நாள் போட்டு இன்வாய்ஸ் நம்பர் 1 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கிய செல்வி. இலக்கிய செல்வியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உனக்கு அட்வர்டைசிங் சார்ஜஸ் அப்படின்னு லெஜர் நேம் ஏ ப்ரெஸ் பண்ணு. அட்வர்டைசிங் சார்ஜஸ் போட்டு 28,800 அப்படின்னு வரும். அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் உங்களுக்கு செலக்ட் ஆகும். உங்களுக்கு கிளாஸிஃபிகேஷன் செலக்ட் ஆகலன்னா என்ன பண்ணணும், F12 ப்ரெஸ் பண்ணி இங்கே வந்து மாடிஃபை டேக்ஸ் ரேட்டு டீட்டெயில் இருக்கு இல்லையா, இந்த இடம் மாடிஃபை டேக்ஸ் ரேட்டு டீட்டெயில்ஸ், இது வந்து நீங்கள் எஸ் கொடுத்துருக்கணும். மாடிஃபை டேக்ஸ் டீட்டெயில் வந்து நீங்கள் எஸ் கொடுத்துருக்கணும். கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் வரும். அதில் 18 அப்படின்னு அடிச்சிங்கன்னா போதும், அந்த 18% கிளாஸிஃபிகேஷன் செலக்ட் ஆகிடும். உடனே நீங்கள் அவுட்புட்டு சிஜிஎஸ்சியும் அவுட்புட் எஸ்ஜிஎஸ்சியும் போடலாம். ரவுண்ட் ஆஃப் இந்த சம்மில் இல்லை, அவ்வளோதான். கண்ட்ரோல் ஏ. இதே மாதிரி நீங்கள் வந்து ஓவர் ரைட் கொடுத்துங்க, ஓவர் ரைட் கொடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா ரசீதும் இந்த மாதிரி போடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குணசேகரனுக்கு 172,800. குணசேகரன் இன்வாய்ஸ் நம்பர் 2 குணசேகரன் சாரி அட்வர்டைசிங் ஏஜென்சி. எவ்வளோ அமௌண்ட்டு? 172,800. அதுக்கப்புறம் எகைன் கிளாஸிஃபிகேஷன் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு உனக்கு அவுட்புட் சிஜிஎஸ்டி
அடுத்தது அவுட்புட் எக்ஸசைஸ் கண்ட்ரோல் டி. இதே மாதிரியே தான் நீங்கள் எல்லாத்தையும் வரிசையாக போடணும். அடுத்தது அரவிந்த் 1:44 அரவிந்த் 3 அரவிந்தன் அட்வர்டைசிங் ஏஜென்சி 1,44,000 18% கிளாசிஃபிகேஷன் செலக்ட் பண்ணலாம். அவுட்புட் சிபிஎஸ்சி அவுட்புட் எஸ்எஸ்சி ரவுண்ட் ஆஃப் தேவையில்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கௌசல்யா 2,01,600 4 இன்வாய்ஸ் நம்பர் 4 கௌசல்யா அட்வர்டைசிங் சார்ஜஸ் 1,44,000 தானே கௌசல்யா 2,01,600 2,01,600 கிளாசிஃபிகேஷன் 18% கண்ணை மூடினு போட வேண்டியதுதான். அவுட்புட் சிஜிஎஸ்டி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுறேன். யாராவது அண்ணா நகர் பக்கம் இருக்கீங்களாம்மா? சென்னையில் அண்ணா நகர் பக்கம் யாராவது இருக்கீங்களா? வேலைக்கு போகிற மாதிரி யாருக்காவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஃபுல் டைம் ஜாப். நீங்கள் எல்லாருமே காலேஜ் படிக்கிறவங்க தானே, யாருக்கும் வேலைக்கு போகிறதில்ல. லேடிஸ் தான் வேணும் எஸ்பெஷலி. 12,000 சேலரி அண்ணா நகர். யாராவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணா சொல்லுங்கள். வினோத் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ்க்கு ஆள் தேவைப்படுது. ஸ்டார்டிங்கில் 12,000 தருவாங்க, அதுக்கப்புறம் போக போகவே தருவாங்க. யாருக்காவது வேணா சொல்லுங்கள். ஓகேவா? ஹலோ சார், கொஞ்சம் பிஸியாக இருக்கேண்ணா, அப்புறம் கூப்பிடுவா. ஆன்லைன் கிளாஸ் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், சேல்ஸ் இன்வாய்ஸை ரைஸ் பண்ணிடணும். அடுத்தது அஞ்சாவது இன்வாய்ஸ். அஞ்சாவது இன்வாய்ஸ் யார்? ஒரு 5 இன்வாய்ஸ் இந்த டேட்டில், அடுத்தது 5 இன்வாய்ஸ் வேறு டேட்டில். பவித்ரா பவித்ரா வந்து 1 1,44,000 பவித்ரா. அதுக்கப்புறம் அட்வர்டைசிங் ஏஜென்சி 1,44,000 18% ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் அவுட்புட் சிபிஎஸ்சி அவுட்புட் எஸ்பிஎஸ்சி. ஸோ இந்த மாதிரி நம்ம சேல்ஸ் எண்ட்ரி போடணும். இந்த மாதிரி நம்ம சேல்ஸ் எண்ட்ரி போடணும். ஓகேவா? சேல்ஸ் எண்ட்ரி போட தெரியுதா? அடுத்த ரசீத் போடலாமா? ரசீத் என்ட்ரி போடலாமா? அடுத்தது இல்லை ஃபுல்லாக போட்டுடலாமா? எத்தனை இருக்குது? 4 தானே இருக்குது. பாக்கியெல்லாம் 2ஆம் தேதி போடணும். F2 போட்டு 2-5 பாக்கி எடுத்தே போடணும். ஒரு 4 என்ட்ரி தானே இருக்குது, போட்டுடலாம். பொன்ராஜா பார்ட்டி பேர் என்ன? பொன்ராஜா. அட்வர்டைசிங் சார்ஜஸ் எவ்வளவு? 2,30,400. அதுக்கப்புறம் 18% ஜிஎஸ்டி போட்டு அவுட்புட் சிஜிஎஸ்டி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி ரவுண்ட் ஆஃப் தேவை. எல்லாமே வந்து ரவுண்ட் ஆஃப். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி. அடுத்தது ராஜேஸ்வரி இன்வாய்ஸ் நம்பர் 7 இன்வாய்ஸ் நம்பர் ராஜேஸ்வரி அட்வர்டைசிங் ஏஜென்சி. ராஜேஸ்வரி எவ்வளோ அமௌண்ட்டு? 86,400 18% ஜிஎஸ்டி. எனக்கு எங்கேயாவது மிஸ் ஆகுதா பண்ணேன். மிஸ் ஆனால் பிரியதர்ஷினி சொல்லுவாங்க. ஏன் 3 வருது? எண்ட் ஆஃப் ஃபீஸ். ஓ கொடுத்து சேவ் பண்ணு. ஓகேவா? ஓ கொடுத்து சேவ் பண்ணு. அடுத்தது சாந்தி பிரியாவுக்கு 2,16,000 இன்வாய்ஸ் நம்பர் 8 சாந்தி பிரியா அட்வர்டைசிங் சார்ஜஸ் 2,16,000 18% ஜிஎஸ்சி அவுட்புட் சிஜிஎஸ்சி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்சி. அதுதான் சேவ் பண்ணிக்கிறேன். இடத்துல ஓவர் ரைட் கொடுக்கணும். ஓ கொடுத்து சேவ் பண்ணும். ஏங்கிறது நான் கிளாஸ் வரும்போது சொல்கிறேன். ஷர்மிளா 1,44,000 இன்வாய்ஸ் நம்பர் 9 ஷர்மிளா அட்வர்டைசிங் ஏஜென்சி சர்வீசஸ் எவ்வளோ அமௌண்ட்டு? 1,44,000 18% ஜிஎஸ்சி
அவுட்புட் சிஜிஎஸ்சி நான் 1,40,000 தான் டைப் பண்ணேன், ஏன் மாறுது? அவுட்புட் சிஜிஎஸ்சி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்சி கண்ட்ரோல். அடுத்தது சசிகலா, இன்வாய்ஸ் நம்பர் 10, சசிகலா அட்வர்டைசிங் ஏஜென்சி, 1,72,800, 1,72,800, 18% ஜிஎஸ்சி, அவுட்புட் சிஜிஎஸ்சி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்சி. எனக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது பாருங்கள், அவ்வளோதான், இவ்வளோ தான் ஒன்று நேரமே எடுக்கணும். இன்னும் 2 என்ட்ரி தான், விக்னேஷ் யோகேஷ், 11, விக்னேஷ் அட்வர்டைசிங் ஏஜென்சி. எவ்வளோ அமௌண்ட்டு? 2,30,400, 18% ஜிஎஸ்சி, அவுட்புட் சிஜிஎஸ்சி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்சி. ஓவர். அடுத்தது யோகேஷ், கடைசியாக 12th இன்வாய்ஸு, யோகேஷ் அட்வர்டைசிங் ஏஜென்சி, 1,40,000. ஜிஎஸ்சி, அவுட்புட் சிஜிஎஸ்சி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்சி. ஸோ இந்த மாதிரி நம்ம 12 இன்வாய்ஸ் இருந்தது, 12 இன்வாய்ஸுமே நான் உங்களுக்கு போட்டு காட்டிக்கிறேன். ஸோ சேல்ஸ் இன்வாய்ஸ் என்ட்ரி பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சேல்ஸ் இன்வாய்ஸ் என்ட்ரி பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? 12 இன்வாய்ஸும் அப்படி செத்தினட்டு போடும். அடுத்தது நம்ம போட போகிறது ரசீப்ட், கான்ட்ரா, பேமெண்ட்டு. ரசீப்ட்டு, கான்ட்ரா, பேமெண்ட்டு. ரசீப்டில் ஒரு 3 வவுச்சர், கான்ட்ராவில் ஒரு 3 வவுச்சர், பேமெண்ட்டில் ஒரு 3 வவுச்சர். அதோட சரியாக போச்சு, ஓகேவா? அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங், இதோட நம்ம இன்றைக்கி அஜெண்டா ஓவர். ரசீப்ட் வந்து ஒரு 3 ரசீது மாத்திரம் போடுறேன் சாம்பிளுக்கு. ரசீப்ட் அக்கௌண்டிங் வவுச்சர் பி, ரசீப்டுக்கு ஷார்ட்கட் F6, ஓகேவா? ரசீப்டுக்கு ஷார்ட்கட் வந்து F6. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/6 போடுறோம். 1/6 இலக்கிய செல்விட்டேருந்து 48,640 வந்தேன். ஸோ டேலிக்கு போங்க, F2 ப்ரெஸ் பண்ணி 1/6 ரசீப்டில் கேஷாக வந்துருக்கு. ஸோ கேஷை செலக்ட் பண்ணிக்கும், இலக்கிய செல்வின்னு போட்டுக்கோங்க. போட்டு 65,984 தரணும். ஆனால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 48,640 கொடுத்துருக்காங்க. 48,600. அடுத்தது பாருங்கள், குணசேகரன்ட்டேருந்து 2,91,840 கேஷ் வந்துருக்கு. கேஷ் எவ்வளோ வந்திருக்கு? குணசேகரன் எவ்வளோ வந்திருக்கு? கேஷாக தான் வந்திருக்கு. 2,91,840. கண்ட்ரோல் முடிஞ்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, அரவிந்தன்ட்டேருந்து கேஷாக வந்திருக்கு. அரவிந்தன்ட்டேருந்து சார் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க சார், ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதான் அந்த ரெக்கார்டு தான் இருக்கு, அப்படி இருந்ததுன்னா நிப்பாட்டி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து எனக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ள ஸ்லாட்டை முடிக்கணும். ரெக்கார்டிங்கில் போயிட்டு கேஷ் என்ட்ரி தான் போடுறோம். ரசீப்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் கட் F6. டேட் மாற்றணும் அப்படின்னா இப்போ 2:00 2:00 டேட் மாற்றணும். ஃபஸ்ட்டு வந்து கேஷை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது யார்கிட்டேருந்து வந்திருக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா அரவிந்தன்ட்டேருந்து கேஷாக வந்திருக்கு, ரைட்டா? அப்போ அரவிந்தனை செலக்ட் பண்ணி கேஷு அப்படின்னு போகணும். அரவிந்தன் எவ்வளோ அமௌண்ட் தராது? அரவிந்தன் 2,43,200 ரூபாய், அவ்வளோதான். கண்ட்ரோல் ஏ, சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் ஏ, கண்ட்ரோல் ஏ. அமௌண்ட்டை போட்ட உடனே கண்ட்ரோல் ஏ, சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்ன? கண்ட்ரோல் ஏ. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் மூலியமாக வந்திருக்கு. பேங்க்னா ஓடின்னு சொல்லிட்டேன் எல்லாமே, ஓகேவா? ஓடி அப்படின்னு சொல்லியாச்சு. கௌசல்யா வந்து பேங்க்கில் பண்ணுறேன். ஸோ வந்து என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஓடி அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுறோம். எந்த அக்கௌண்ட்டு டெபாசிட் பண்ணணும்னு சொல்லிடுவோம். ஓடி அக்கௌண்ட் யார் பண்ணுறா? கௌசல்யா பண்ணுறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு? 3,40,480. 3,40,480 என்டர் என்டர் கொடுங்க. ஓடிக்கு மாத்திரம் நீங்களாவே செக் நம்பர் கொடுங்க, சும்மா வச்சுக்கணுன்னா ஒரு 6-டிஜிட் நம்பர் கொடுக்கணும். கொடுத்துட்டு அது இந்தியன் பேங்க், கனரா பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஸ்பெசிஃபிக் பேங்க் நேமில் உன்னோட ப்ராக்டிஸ்க்காக தான் இது கொடுக்குறது, ஓகேவா? நீ அதே கனரா பேங்க் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணி நீயாவே செக் நம்பர் அதெல்லாம் நீங்கள் இவ்வளவே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரசீப்ட் என்ட்ரி போடணும்.
இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ரசீப்ட் என்ட்ரி பண்ணணும். ரசீப்ட் என்ட்ரி எப்படி போடணும், ரசீப்ட் என்ட்ரி எப்படி போடணும், கேட்வே ஆஃப் டாலி வந்து அக்கௌண்டிங் வவுச்சர் பி, ஷார்ட்கட் வந்து F6, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா F2 போட்டு நீங்கள் போடணும். இது இன்னும் ஒரே ஒரு என்ட்ரி போடணும். பவித்ரா 10 பேங்க்குக்கு வந்திருக்கு, 2:43. எப்படி வந்திருக்கு, ஓடி அக்கௌண்ட்டு. யார்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னா பவித்ராட்டேருந்து வந்திருக்கு. எவ்வளோ அமௌண்ட்டு இங்கே வந்த அமௌண்ட்டு இங்கே இருக்குது, இங்கே ரிசீவ்டு அமௌண்ட்டு போட்டிருக்கேன், 2,43,600. ஸோ இந்த அமௌண்ட்டு பேங்க்கில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசீப்ட் என்ட்ரி வரைக்கும் போட்டாச்சு, ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். டெபாசிட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா காண்ட்ரா, இது வந்து பேர் என்ன, கான்ட்ரா. கான்ட்ராவில் வந்து கான்ட்ராவை பொறுத்த வரைக்கும் என்ன, கான்ட்ராவில் பொறுத்த வரைக்கும் வேர் மணி கோஸ் அது வந்து டாப்பில் வரணும். பணம் எங்கே போய் சேருதோ அது வந்து என்னது, அட்டு டாப். ஓகேவா, பணம் எங்கே போய் சேருதோ அது அக்கௌண்ட் டாப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராவில் ஓடி அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறோம், மோடி அக்கௌண்ட்டில் ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட், கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட். ஸோ 5 நம்ம டெபாசிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, 1-6 வச்சுக்கோங்க, 1-6 டெபாசிட் பண்ணுறோம். அதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா அக்கௌண்டிங் வச்சர் பி. அடுத்தது F2 போட்டு மொதல் கான்ட்ராக்கு F4 செலக்ட் பண்ணி, F4 செலக்ட் பண்ணால் கான்ட்ரா, கான்ட்ரானா இந்த மாதிரி வெள்ளை கலர் ஸ்கீம் வரும், இதுக்கு பேர் கான்ட்ரா. அடுத்தது F2 போட்டு 5-6 டெபாசிட்னு போட்டிருக்கேன், 5-6 முடியாது 1-6 போட்டுருக்கேன், 1-6 போட்டுருக்கேன். இப்போ டெபாசிட்னா பணம் எங்கே போய் சேருதோ அந்த இடம் வந்து உனக்கு என்ன சொல்லியிருக்கேன், மேலே வரணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஓடி அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறாங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் ஓடி அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஓடி அக்கௌண்ட்டில் நம்ம டெபாசிட் பண்ணுறோம், ஓகேவா. இந்தியன் பேங்க் ஓடி அக்கௌண்ட்டில் நம்ம டெபாசிட் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம், 48,640. எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் அப்படின்னு. டெபாசிட்டில் வந்து 2 ஒன்று செக்கை டெபாசிட் பண்ணுறது, இன்னொரு கேஷை டெபாசிட் பண்ணுறது. நீங்கள் வந்து கேஷை மாத்திரம் டேலியில் டெபாசிட் என்ட்ரி போட்டால் போதும், செக்குக்கு டெபாசிட் என்ட்ரி தேவையில்லை, ஓகேவா. ஏன்னா நீங்கள் ரசீப்ட் என்ட்ரி போடும்போது பேங்க்கை செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது டெபாசிட் தான் எடுத்துக்கும், அதனால் தேவையில்லை. எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம், 48,640 டெபாசிட் பண்ணுறோம், 48,640 டெபாசிட் பண்ணுறோம். இங்கே நேரேஷனில் நீங்கள் எழுதணும், 48,640 நீங்கள் பிரேக்கை விரும்பினா நீங்கள் போட்டுக்கலாம். ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா 60, 500 நோட்டு, இல்லை ஒரு 80 நோட்டு, ஓகேவா. இதில் ஒரு 100 நோட்டு அதிகமாக இருக்கா, ஒரு 50 நோட்டு போடு, வேணாம் ஒரு 40 நோட்டு போடு, நீயாவோ கொஞ்சம் கலந்து போடுங்க. ஒரு 640 இதில் ஒரு 6 நோட்டு போடு, 40 இருக்கா, 20 நோட்டு 2, இந்த மாதிரி நீங்கள் நிறந்து போடுங்க, ப்ராக்டிஸ் ஆகும். இங்கே நேரேஷனில் டெபாசிட் அப்படின்னு போடணும், நேரேஷனில் என்ன பண்ணும், நேரேஷன் வந்து எழுதணும், கண்டிப்பாக நேரேஷன் கண்டிப்பாக எழுதணும். நேரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா பீயிங், நேரேஷன் எழுதுற பாருங்க, பீயிங் த அமௌண்ட்டு டெபாசிட்டட் இன்டு பேங்க் ஆஸ் கான்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். இந்த மாதிரி பேங்க்கை டெபாசிட் அமௌண்ட்டு நான் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன் கான்ட்ராவா அப்படின்னு எழுதணும் ஒவ்வொரு முறையும், ரைட்டா. இப்போ எழுத வேண்டாம், ஆனால் எழுதணும். அடுத்தது 10 ஒரு 2,91,840 டெபாசிட், F2 போட்டு 10 போட்டுக்கோங்க, இதுவும் வந்து அப்படியே போட்டுக்கோங்க. கேஷ் டெபாசிட் பண்ணுறோம், டெபாசிட்னா பணம் வந்து எங்கே போய் சேருது, பேங்க் ஓடியில் போய் சேருது. எவ்வளோ அது, எவ்வளோ அமௌண்ட் போய் சேருது, 2,91,840 அவ்வளோதான். இதை வந்து திரும்ப என்ட்ரி என்ட்ரி போட்டு டெனாமினேஷன் விருப்பப்பட்டால் போடலாம், இல்லை வேண்டாண்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். பீங் த அமௌண்ட்டு டெபாசிட்டட் அஸ் கான்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணலாம். இதே திரும்பி வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா வரும், கண்ட்ரோல் ஆர் யூஸ் பண்ணிக்கோ, கண்ட்ரோல் ஆர். கண்ட்ரோல் ஆர்னா போன ஸ்க்ரீனில் என்ன நீ சேவ் பண்ணி இருந்தியோ அதை அப்படியே இங்கே இந்த நேரேஷன் அப்படியே ரிப்பீட்டட் ஆகும் கண்ட்ரோல் ஆர். ஸோ இந்த மாதிரி டெபாசிட் என்ட்ரி இப்படி தான் போகணும். அடுத்தது பேமெண்ட் என்ட்ரி, பேமெண்ட் என்ட்ரி 30 கிடையாது, 1-5 போட்டுக்கோ, 30 வராது 1-5 போட்டுக்கோ, 31-5 வரும், 30-6 வராது 1-7 அப்படின்னு போட்டுக்கோ. இப்போ பேமெண்ட் என்ட்ரி எப்படி போடணும் அப்படின்னா ஒவ்வொரு என்ட்ரியும் தனித்தனியாக போடணும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்னா பேங்க்குன்னு சொல்லியிருக்கேன், கேஷ்னா கேஷ்னு சொல்லியிருக்கேன். இப்போ ரெண்ட் வந்து செக்கில் கொடுக்குறோம், அப்போ வந்து என்ன பண்ணும், பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் வந்து F5, பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் என்ன F5. எதுலேருந்து கொடுக்குறோம் அப்படின்னா பேங்க்லேருந்து கொடுக்குறோம்னா ஓடி அக்கௌண்ட்டு, அது ஓடி அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது நம்ம என்ன கொடுக்குறோம், ரெண்ட்டு. ரெண்ட் அப்படிங்கிறது என்ன,
ரெண்ட் பெய்டு வந்து என்னது வாடகை கொடுத்தா என்ன நமக்கு அது செலவு. ஸோ வந்து என்ன பண்ணும் அதை இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே செலக்ட் பண்ணிக்கணும். எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான், எதுக்குமே ஜிஎஸ்சி கிடையாது, எதுக்குமே ஜிஎஸ்சி கிடையாது, எல்லாமே எக்ஸ்பென்ஸ் தான், எதுக்குமே ஜிஎஸ்சி கிடையாது. ரெண்ட் வந்து 40,000 ஓகேவா, அவ்வளோதான். நேரேஷனில் வந்து எழுதணும் ரெண்ட் பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நமக்கு நேரேஷன் எழுதணும் ரெண்ட் பெய்டு. அடுத்து என்ன எழுதணும், சேலரி. சேலரி எகைன் ஓடி அக்கௌண்ட்டு, சேலரிங்கிற லெட்ஜர் இல்லை, இல்லைன்னா என்ன பண்ணணும் கிரியேட் பண்ணிக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணணும், சேலரி அப்படின்னு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். ஜிஎஸ்சி நாட் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள், ஜிஎஸ்சி நாட் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள், சேலரி 1.5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நாட் அப்ளிகபிள், நாட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, இது வந்து கேஷாக கொடுத்துருக்கோம். இது வந்து என்ன பண்ணிருக்கோம், கேஷு. அப்போ வந்து கேஷ்னா மேலே கேஷை செலக்ட் பண்ணிட்டோம், கேஷாக செலக்ட் பண்ணிட்டு பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி அப்படிங்கிற லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணோம். பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி அப்படிங்கிற லெட்ஜர் கிரியேட் பண்ணோம் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஜிஎஸ்சி வந்து நாட் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள், ஓகேவா, நாட் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள், இதுக்கு வந்து நாட் அப்ளிகபிள். ஏன்னா இது எக்ஸ்பென்ஸ். ஜிஎஸ்சி வந்து நம்ம எப்போ கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ரெண்டு சுச்சுவேஷனில் கலெக்ட் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம் சேல்ஸ் பண்ணும்போது கலெக்ட் பண்ணுவோம், அல்லது சர்வீஸ் பண்ணால் கலெக்ட் பண்ணுவோம். எக்ஸ்பென்ஸில் நம்ம ஜிஎஸ்சி பேமெண்ட் பண்ணுவோம், எக்ஸ்பென்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஜிஎஸ்சி பேமெண்ட் பண்ணுவோம். அதை எப்படி அக்கௌண்ட் பண்ணுறதுங்கிறது நான் அப்புறமா சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஜிஎஸ்சி நாட் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள் இப்படியே போட்டுருவோம், ஓகேவா, கிளியராக. அடுத்தது பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி எவ்வளவு, 6,660 ரூபா. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 6,660 ரூபா. அடுத்தது சில என்ட்ரி வந்து 2ஆம் தேதி போட்டுருவோம், 2-6 அப்படின்னு. அடுத்த என்ட்ரி என்ன இருக்குது, அதுவும் கேஷ் என்ட்ரி தான், இபி சார்ஜஸ் 10,518. கேஷு இபி சார்ஜஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிங்க. இதுவும் வந்து ஜிஎஸ்சி நாட் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள், இதுவும் ஜிஎஸ்சி நாட் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள், 10,518. இபி சார்ஜஸ் 10,518. அடுத்தது பேப்பர் அண்டு பீரியாடிக்கல்ஸ் 12,844 ரூபா, ஓகேவா. இதுவும் நம்ம கேஷாக தான் கொடுக்குறோம். பேப்பர் அண்டு பீரியாடிக்கல் தான் என்னென்னா நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி மாதம் மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறது அந்த மாதிரி ஐட்டங்கள், அதுக்கு ஜிஎஸ்சி கிடையாது. அதனால் வந்து என்ன பண்ணலாம், இவ்வளோ போட்டுக்கலாம் 12,800. அடுத்தது கன்வயன்ஸ், அடுத்தது கன்வயன்ஸ் எகைன் கன்வயன்ஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஜிஎஸ்சி நாட் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள், எவ்வளோ அமௌண்ட்டு 7,458. இந்த மாதிரி ஒரு மாதம் என்ட்ரி முடிஞ்சதுக்கப்புறம் எகைன் இன்னொரு மாதம் என்ட்ரி, ஒரே ஒரு என்ட்ரி போட்டு காட்டுறோம், 31/5/2018 அடுத்த மாதத்துக்கு F2 போட்டு அடுத்த மாதம் என்ட்ரி 31/5 ஓடி அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் பண்ணுறோம். யாருக்கு, ரெண்ட், 40,000. இப்போ 2வது வாட்டி பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இது செலக்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, எதை செலக்ட் பண்ணும், பேர் கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அமௌண்ட்டு மாத்திரம் போட்டால் போதும், ஓகேவா, அமௌண்ட்டு மாத்திரம் போட்டால் போதும். செக் நம்பர், ஆட்டோ செக் நம்பர் எனபிள் பண்ணுங்கள், அது நான் எப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லுங்கள். அடுத்தது சேலரி, அடுத்தது சேலரி 1,50,000. ஸோ இந்த மாதிரி நம்ம பேமெண்ட் வண்டி போடணும். இவ்வளோ தான் சம், இவ்வளோ தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு, எக்ஸாமுக்கு இவ்வளோ தான். அடுத்தது ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். இது வரைக்கும் யாருக்காவது புரியாமல் இருக்கா, இது வரைக்கும் யாருக்காவது புரியாமல் இருக்கா? அடுத்தது ரிப்போர்ட்டிங் பார்ட், நீங்கள் எதெல்லாம் எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஷீட்டு, பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு 1/4 போடணும், 1/4/2019 1/4/2019 வரைக்கும் இருக்கிற பேலன்ஸ் ஷீட் ஆல்டிஎஃப்1 போட்டு இதை எனக்கு அப்லோட் பண்ணணும், ஓகேவா. இல்லைன்னா ட்ரையல் பேலன்ஸ் போடுங்க, ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ் ஆல்டிஎஃப1, டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸு ஆல்டிஎஃப1 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் எப்படி போடணும் அப்படின்னா டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ் ஆல்டிஎஃப1, F12 ப்ரெஸ் பண்ணி ஷோ ஓப்பனிங் பேலன்ஸ் எஸ், ஷோ க்ளோசிங் பேலன்ஸ் எஸ்,
கண்ட்ரோல் ஹி. ஸோ எனக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த மாதிரி வரும். அப்போ இந்த பேலன்ஸ் ஷீட் டோட்டல் 39,13,372 நான் எக்ஸலில் கொடுத்த அந்த 39,13,372 கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இந்த டோட்டல் கரெக்டாக இருக்கும். ஆனால் பேலன்ஸ் ஷீட்டை இந்த டோட்டல் பார்க்க முடியாது. ஏன் பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்க முடியாது அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்ன? பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ஆஸ் அட் அந்த டேட்டில், இப்போ 1ஆம் தேதி காலம்பரை நீ என்ட்ரி பண்ணியிருந்தா கூட 1ஆம் தேதி டிரான்சாக்ஷன்லாம் இருக்குது பற்றியா, 1-4 டிரான்சாக்ஷன்லாம், அதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த அமௌண்ட்டும் சேர்ந்து காட்டும். அதனால் பேலன்ஸ் ஷீட்டு எக்ஸலில் இருக்கிற மாதிரி எக்ஸலோடைய டோட்டல் அதில் வராது. அப்போ என்ன பண்ணணுனாக்க, ட்ரையல் பேலன்ஸில் தான் நீ காட்ட முடியும். என்ன காட்ட முடியும்? ட்ரையல் பேலன்ஸில் தான் வந்து ஓப்பனிங் பேலன்ஸை காட்ட முடியும். முடிய பேலன்ஸ் ஷீட்டில் 1ஆம் தேதி டிரான்சாக்ஷன் இருந்தால் ஓப்பனிங் பேலன்ஸ் உங்களால் காட்ட முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் தான் பார்க்க முடியும். அந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து எப்படி வியூ பண்ணணும் இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ட்ரையல் பேலன்ஸ் வந்து எப்படி பண்ணணும், கேட்வே ஆஃப் டாலி வந்துடுங்க. கேட்வே ஆஃப் டாலியில் ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு என்ன பண்ணணும், டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ் ஆல்ட் F1 F12 ஓப்பனிங் பேலன்ஸ் எஸ் வேறு எதுவும் போட்டால் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸு க்ளோசிங் பேலன்ஸ் இப்படி வரும். இதை வந்து எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். இன்னொரு வாட்டி சொல்லவா, என்னென்ன அனுப்பணும், டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ் ஆல்ட் F1 F12 ஓப்பனிங் பேலன்ஸ் எஸ் கொடுத்து என்டர் பண்ணணும். கொடுத்தா வந்துடும். இன்னொரு முறை சொல்கிறேன், டிஸ்பிளே அதில் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள், ஆல்ட் F1 செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு F12 ப்ரெஸ் பண்ணுங்கள், F12 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷோ ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ அப்படின்னு சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸுக்கு தனி ட்ரையல் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸுக்கு தனி ட்ரையல் பேலன்ஸும் கிடைக்கும். ஸோ முதல்ல இந்த ட்ரையல் பேலன்ஸ் போட்டுருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டு. அடுத்தது பேலன்ஸ் ஷீட் கேட்வே ஆஃப் டாலிலேருந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு பி ப்ரெஸ் பண்ணி ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணி. ஸோ இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டு ஆல்ட் F1, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட். ஓகேவா? அடுத்தது டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு சேல்ஸ் லெட்ஜர், அதில் என்டர் கொடுத்து பீரியடு செலக்ட் பண்ணிக்கும். என்டர் கொடுத்து பீரியடு செலக்ட் பண்ணிக்கும். எப்படி பீரியடு? ஃப்ரம் 1-4 இங்கே 31-3 அப்படின்னு கொடுக்கும். கொடுத்தா இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா அதில் போய்ட்டு F8 காலம்னர் ரிப்போர்ட், இந்த காலம்னர் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரிசான்டலாக இப்படி வரும் ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட்டும் நீங்கள் வந்து நமக்கு சப்மிட் பண்ணணும். ஓகேவா? இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் நமக்கு சப்மிட் பண்ணணும். இந்த காலம்னர் ரிப்போர்ட்டில் யாருக்கு எந்த இன்வாய்ஸ் நம்பரில் எவ்வளவுக்கு அட்வர்டைசிங் சார்ஜஸ்ஸு, டேக்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நமக்கு சப்மிட் பண்ணணும். ஓகேவா? இதை எப்படி வரணுங்கிறது இன்னொரு முறை சொல்லிடுறேன். என்னென்ன ரிப்போர்ட் வரணும், முதல் ரிப்போர்ட்டு ட்ரையல் பேலன்ஸு, அது எப்படின்னா டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸு ஆல்ட் F1 F12 ஓப்பனிங் பேலன்ஸ் எஸ்ஸு கண்ட்ரோல் டி, இது வந்து முதல் ரிப்போர்ட். முதல் ரிப்போர்ட் எப்படி வரணும், டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ் ஆல்ட் F1 F12 ஓப்பனிங் பேலன்ஸ் எஸ் கொடுத்து என்டர் கொடுங்க, கண்ட்ரோல் ஏ கொடுங்க, ஓப்பனிங் பேலன்ஸோடைய ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட்டும். அடுத்தது எஸ்கேப் கொடுத்துட்டு கேட்வே ஆஃப் டாலிலேருந்து பேலன்ஸ் ஷீட்டு பிங்கிறத ப்ரெஸ் பண்ணி ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் வரும். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட். ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு உங்கள் கீபோர்டில் ப்ரிண்ட் ஸ்க்ரீன் இருக்கும், அதை எடுத்து பேஸ்ட் பண்ணி பண்ணணும். எப்படி பண்ணணும் அதை வந்து அடுத்தது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ரிப்போர்ட்டை எப்படி பேஸ்ட் பண்ணணும், எப்படி எனக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேர்டு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வேர்டு ஃபைல் ஓப்பன் பண்ணும். வேர்டு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கும். என்னென்ன நான் உனக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ரெண்டு இடத்துல நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஒன்று வந்து கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்லையும், இன்னொன்று வாட்ஸ்அப்லேயும் சப்மிட் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் சப்மிட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, இப்போ நாராயணன் சாரோ அல்லது கல்யாணராமன் சாரோ நீ எக்ஸாம் இருக்க அப்படின்னு எனக்கு ப்ரூஃப் கேட்பாங்க, அவங்களுக்காக அது. கூகுள் கிளாஸ் ரூம் ஆப் எதுக்காக அப்படின்னா, என்னுடைய ரெஃபரன்ஸ் நான் மார்க் போட்டு அதில் வச்சுப்பேன், அது பர்மனெண்ட் ரெக்கார்டாக அப்படியே இருக்கும். கிளாஸ் ரூம் ஆப்பில் இருக்கிறது பர்மனெண்ட் ரெக்கார்டாக இருக்கும், என்றைக்கு கேட்டாலும் உங்களோட இது நான் எடுத்து காட்ட முடியும். வேற வாட்ஸ்அப்பில் நீ அழிச்சாலும் போச்சு, நான் அழிச்சாலும் போச்சு, அதனால் வேண்டாம். ரைட்டா? ஸோ உங்களுக்கு எப்படி நான் வந்து இதை வந்து கொஸ்டின் பேப்பருக்கு நான் PDF எடுத்து அனுப்புறது அப்படிங்கிறது பண்ணுறேன். டேலி ஒரு பக்கம் இருக்கட்டும், வேர்டை ஓப்பன் பண்ணுங்கள்,
அதில் பிளாங்க் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கும். அதில் என்ன பண்ணும், பிளாங்க் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஓப்பன் ஆகுதா, அப்படியே ஒன் பை ஒன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை பேஸ்ட் பண்ணணும். ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறது, எப்படி அதை பேஸ்ட் பண்ணுறது, எப்படி அதை சேவ் பண்ணுறது, பிடிஎஃபாக எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுறது, எனக்கு எப்படி வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, எனக்கு எப்படி கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் அனுப்புறது, இதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா, இது நான் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீ எனக்கு அனுப்ப வேண்டியது ட்ரையல் பேலன்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு அனுப்ப வேண்டியது ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா, இந்த ட்ரையல் பேலன்ஸ் அனுப்பணும். ட்ரையல் பேலன்ஸ் வந்து எப்படி அனுப்புவீங்க, இதோ ஒன் நிமிஷம் ட்ரையல் பேலன்ஸ் எனக்கு எடுத்து அனுப்பணும். ட்ரையல் பேலன்ஸ் எனக்கு எப்படி அனுப்புவீங்க அப்படின்னா, கேட்வே ஆஃப் டாலி, ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி டிஸ்பிளே, டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ், டிஸ்பிளே ஸ்பெல்லிங் தப்பா, டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ், அதில் கேட் வே ஆஃப் டாலி டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸு ஆல்ட் எஃப் ஒன், ஆல்ட் எஃப் ஒன், ஆல்ட் எஃப் ஒன், அதுக்கப்புறம் எஃப் டுவெல் கான்ஃபிகரேஷன், சாரி எஃப் டுவெல் கான்ஃபிகரேஷன், எஃப் டுவெல் கான்ஃபிகரேஷன், எஃப் டுவெல் கான்ஃபிகரேஷன், அதில் ஓப்பனிங் பேலன்ஸ் எஸ், ஓப்பனிங் பேலன்ஸு எஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எஸ். ஓகேவா, கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுக்கணும். சரி, சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஏ. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணு. ஓகேவா, இது வந்து பேலன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து என்னது ட்ரையல் பேலன்ஸ். எப்படி வரணும், கேட்வே ஆஃப் டாலி டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸு ஆல்ட் எஃப் ஒன் எஃப் டுவெல் ஓப்பனிங் பேலன்ஸ் எஸ் என்டர் கண்ட்ரோல். என்டர் கண்ட்ரோல் ரைட்டா. அடுத்தது பேலன்ஸ் ஷீட், எஸ்கேப் எஸ்கேப் கொடுத்துருக்கேன். ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலிலேருந்து பேலன்ஸ், இதை டிஸ்பிளே பிரிண்ட் அவுட் எடுக்கணும். டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸு ஆல்ட் எஃப் ஒன் எஃப் டுவெல் போயிட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் எஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட், இதை வந்து பிரிண்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு உங்களுக்கு இதில் இருக்கும். கீபோர்டில் பிரிண்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பிரிண்ட்டு ஸ்க்ரீனை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பேஸ்ட் பண்ணணும். இது வந்து என்ன பேஸ்ட் பண்ணும், ஒன்று ட்ரையல் பேலன்ஸ் கமெண்ட்டெல்லாம் நீங்கள் போட வேண்டாம், ட்ரையல் பேலன்ஸ் மாத்திரம் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேலன்ஸ் ஷீட், ரெண்டாவது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் எப்படி, கேட்வே டாலி வந்துருங்க, பேலன்ஸ் ஷீட் ஆர்டிஎஸ், இது ஒரு பிரிண்ட் ஸ்க்ரீன், இது ஒரு பிரிண்ட் ஸ்க்ரீன். ஓகேவா, பிரிண்ட் ஸ்க்ரீன் நம்ம கொடுத்து கொடுத்தீங்கன்னா வந்துடும். அடுத்தது மூணாவது ப்ராஃபிட் அண்டு லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்டு லாஸ் அக்கௌண்ட், அது எப்படி, கேட்வே டாலி போங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பி என்டர் கொடுங்க, ஆர்டிஎஃப் ஒன் கொடுங்க, இது ஒரு பிரிண்ட் ஸ்க்ரீன், இது ஒரு பிரிண்ட் ஸ்க்ரீன். ஓகேவா, அடுத்தது நாலாவது சேல்ஸ் லெட்ஜர், சேல்ஸ் லெட்ஜர் எப்படி இருக்கிறது, அது கொஞ்சம் டஃப்பு. கேட்வே ஆஃப் டாலி டிஏஎஸ் அப்படின்னு நடிச்சேன், டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு சேல்ஸ் ரெஜிஸ்டர் ஆல்ட்டு எஃப் டூ, ஆல்ட்டு எஃப் டூ எஸ்கேப் என்டர், எஸ்கேப் என்டர், எஸ்கேப் என்டர், எஸ்கேப் என்டர், எஸ்கேப் என்டர், எஸ்கேப் என்டர் கொடுத்துருங்க. எப்படி பாருங்க, கேட்வே ஆஃப் டாலி டிஸ்பிளே டிஏஎல், சாரி டிஏஎஸ், டிஏஎல் கிடையாது, ஆ டிஏஎஸ்,
கேட்வே ஆஃப் டாலி டிஏஎஸ் சேல்ஸ் லிஸ்ட் வரும், என்டர் கொடுங்க. ஆர்டிஎஃப்2 என்டர் கொடுங்க. ஆர்டிஎஃப்2 எஸ்கேப் என்டர் எஸ்கேப் என்டர். ஓகேவா, எஸ்கேப் என்டர் எஸ்கேப் என்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலம்ல இருக்க F8 ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் F8 இது எதுக்காகனா காலம்ல ரிப்போர்ட்காக, காலம்ல ரிப்போர்ட்காக F8. ஓகேவா, ஸோ F8 ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் டி, F8 ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் ஏ. ஓகேவா, கண்ட்ரோல் இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட், இது வந்து அப்படியே பண்ணிட்டோம். ஓகேவா, அவ்வளோதான். இந்த நாலையும் மாத்திரம் எனக்கு எடுத்து அனுப்பிச்சா போதுமான, இந்த நாலுமே எனக்கு எடுத்து அனுப்பிச்சா போதுமான. இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணுறது எப்படி சேவ் பண்ணுங்க, இந்த இடத்துல ஃபைலுக்கு வாங்க. ஃபைலுக்கு வந்து சேவர்ஸ் கொடுங்க. சேவர்ஸ் கொடுக்கும்போது உங்கள் பேரை போட்டு சேவ் பண்ணுங்க. உங்கள் பேரை போட்டு, பேர் இன்ச்சியில் அப்புறம். ஓகேவா, உங்கள் பேர் இன்ச்சியில் அப்புறம் அந்த மாதிரி சேவ் பண்ணுங்க. நான் டெஸ்க்டாப்பில் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என் பேர் ஸ்ரீனிவாசன் அப்படின்னா ஸ்ரீனிவாசன் S-426 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ தட் இது எனக்கு எப்போங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா, ஸ்ரீனிவாசன் S-4PM பேட்ச் அப்படின்னு போட்டு, 4 PM பேட்ச் அப்படின்னு போட்டால் 4 மணி பேட்ச், ஏன்னா ரெண்டு பேட்ச் இருக்கும், எந்த பேட்ச்னு எனக்கு தெரியாது. 4 PM பேட்ச் அப்படின்னு போட்டு இங்கே சேவ் பண்ணுங்க. ஓகேவா, எப்படி சேவ் பண்ணால் PDF-ஆக சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணுறது எப்படி சேவ் பண்ணுங்க, PDF-ஆக நீங்கள் சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணும்போது இந்த இடத்துல சேவர்ஸ் டைப் கேட்கும், அதில் வந்து PDF அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணுங்க. PDF-ங்கிறத செலக்ட் பண்ணி சேவ் பண்ணுங்க. அப்போ டெஸ்க்டாப்பே எனக்கு PDF ஆகிடும். இதை வந்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் எடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா PDF-ஆக சேவ் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் எடுத்தாங்க. ஓகேவா, வேறு ஏதாவது டவுட் இருக்கா?